ஆறிருதடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய ஏறிய மன்னி வாழ்க, ஆணை தனங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வேல் வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகராம். புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய பேர் ஜாதகம் வந்து ஃபோன் மூலமாக அவங்க கேட்டுண்டு ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை அவங்க சொல்லும்போது, அப்பா இவ்வளோ பேருக்கு நம்ம பார்த்துருக்கோமேங்கிற ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்றுது. ஒரு பையன், அந்த பையனுக்கு வேலை போயிடுத்து, வெளிநாட்டில் இருந்துருக்கான், வேலை வந்து இல்லை. என்ன பண்ணோன்னு தெரில சார், என்ன பண்ணோன்னு தெரில, நான் ரொம்ப பாடாப்பட்டுருக்கேன், என்னால் அங்கேயும் வர முடியாது, இங்கேயும் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய விசா காலம் முடிய போகிறது, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பையனுடைய டேட் ஆஃப் பர்த்து மற்ற விஷயங்கள்லாம் அவங்க அம்மா ஒரு முறை ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. எப்போவுமே ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது ஒரு விஷயத்தில் கூடவே நகைச்சுவையும் நடக்கிறது நம்ம யதார்த்தமாக பார்க்க முடியும் இல்லையா. அப்படி ஜாதகம் பார்க்க வரும்போது அவன் அம்மா பையனுடைய வேலையை இப்போ பற்றி கவலைப்படாமல், இன்னும் அதாவது இன்னும் 25 வருஷம் கழிச்சு அவர் எப்படி சார் இருப்பார், அப்போ என்ன சார் தசை நடக்கிறதுன்னு அந்த அம்மா உட்காந்து வேதனைப்பட்டிருந்தான். நான் சொன்னேன், அம்மா சாதாரணமாக பெண்கள் வந்து கவலைப்படுவதாக கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் கழித்து நீங்கள் கவலைப்படுறது ஜாதக ரீதியாக வேண்டாம், இப்போ பையனுக்கு வேலை வாய்ப்பை மட்டும் பற்றி சிந்திங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பையனுடைய வேலை வாய்ப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க பிரசனம் போட்டு அவங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்துருது. அதுக்கப்புறம் அவன் அம்மா போயிட்ட திருப்பி பையன் இன்னொரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன் மூலமாக கேட்டு, கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு ஒரு 2 வாரத்தில் வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் நடக்கும், அதுக்குண்டான மந்திரம் நான் சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜயோகிய நமகங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னோம். அதே மாதிரி ராஜகோபால யந்திரம் அவள் வெளிநாட்டில் இருக்கங்காட்டி கொடுத்து விட முடியல, வீட்டிலே வச்சு அவள் அம்மா தினம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்பொழுது கரெக்டாக 2 வாரம் ஆச்சு, அவர் சொல்கிறார், சார் இன்னும் வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கரெக்டாக அவர் சொல்லி ரெண்டாவது நாள் சாயந்தரமும் வேலை கிடச்சிருது. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், நான் கூட கிளம்பிடலான்ட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தேன்னா எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் அடைய முடியும்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்த்ததில் 2 விஷயம், 2025, 2040, 2045 பற்றி கவலைப்பட வேண்டாம், ரெண்டாவது பார்த்துட்டேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தனா நிச்சயம் வெற்றி ஆக முடியுங்கிறத இந்த 2 விஷயத்தை இதன் மூலமாக தெரிஞ்சுட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா அவருடைய ஹாரோஸ்கோப் அவர் பார்த்துக்கிற வழக்கங்கள் இருக்குது, இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்டுட்டார். இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சட்டுன்னு முடிவெடுப்பான். ஒரு அப்பா அப்படி தான், ஒரு குழந்தைகிட்ட பார்க்கில் விளையாடின்னு இருக்கார், அப்போது ஒரு ஆப்பிள் வியாபாரி போனோடனே இந்த குழந்தை கேட்டிருக்கு, அப்பா அப்பா எனக்கு ஆப்பிள் வேணும், ஆப்பிள் வேணும், எனக்கு வாங்கி கொடுங்கப்பா, வாங்கி கொடுப்பான். ஐயோ என் குழந்தை ஆசைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறார், ஆப்பிள் வாங்குறார். இன்னொரு ஆப்பிள் வேணும்னா 2 கையில் ஆப்பிள், இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று கொடுத்துருக்கு. குழந்தை உடனே என்ன பண்ணியிருக்கு, அப்பா கேட்டிருக்கார், குழந்தை உனக்கு ஒரு ஆப்பிள், அப்பாவுக்கு ஒரு ஆப்பிள், அப்பாவுக்கு ஒன்று கொடுத்துடேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே என்ன பண்ணிடுத்து இந்த குழந்தை உடனே ஒரு கடி கடிச்சது. கடி கடித்த உடனே சரி இந்த ஆப்பிள் நமக்கு கொடுக்க போகிறதோ அப்படின்னு நினச்சிட்டு அப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார், இதையும் ஒரு கடி கடிச்சது. அவர் மனசில் ஒரே சங்கடம், சே நான் எதாக இருந்தாலும் கொடுத்து தான் சாப்பிட பழகியிருக்கேன், என் குழந்தை பாரு ஏன் இப்படி பழக்கமாக எடுத்து தெரியலையே, அப்பாவுக்குன்னு கேட்டோம் கடித்து எச்சி பண்ணுறது, தனக்குன்னு கொஞ்சம் சுயநலமாக செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்கேன் இந்த குழந்தை அப்படின்னு யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டுருந்தார். உடனே அந்த குழந்தை அடுத்த க்ஷணம் சொல்லித்தான், இந்த ஆப்பிள் ஸ்வீட்டாக இருக்குது, இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லித்தான். அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது, ஆஹா தப்பு பண்ணிட்டோம், என் குழந்தையை பற்றி நானே தப்பாக நினச்சிட்டேன். இந்த மாதிரி நிறையா பேர் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்து நிறையா விஷயங்களில் நம்ம தப்பாக நம்ம பார்க்க முடியும். பொறுத்தோர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற அற்புதமான கதையோட இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம்
கேட்டை. இன்றைய திதி பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி, கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 6:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்னைக்கு வராக ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரம் இந்த ராகு காலம் 4:30 இருக்கு பார்த்தீங்களா, பைரவரவன்றது நல்ல பலன்களை கொடுக்கும், மனதில் ஒரு திருப்தி கொடுக்கும், அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள்லேருந்து மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லாரும் ஜெயித்து மீண்டு வெற்றி அடையிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன காரியங்கள்லாம் அப்பப்போ மன சங்கடங்களாகும், படிப்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில், கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சிவபெருமானை பிடிச்சிருந்தா சிவபெருமானுடைய நாமத்தையே சொல்லிகிட்டுருங்கோ, மகாவிஷ்ணுவுடைய நாமத்தையே சொல்லிகிட்டுருங்கோ, ராமா ராமா ராமாங்கிற ஜபத்தையே பண்ணிட்டுருங்க. ரொம்ப நாள் கழித்து நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இப்போ சிந்தனை பண்ண வேண்டாம். நிறையா சிந்தனைகள் நம்ம தூக்கத்தை மட்டும் கிடையாது, நம்ம உடம்பையும் அதிக அளவுக்கு எடுக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துட்டோம்னா எந்த காரியமும் நடக்காது. ஏதாவது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஜெயித்தே ஆகணும்னு நினச்சி பாருங்கள், பெருசாக எந்த விஷயமும் தோணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேஷராசி என்பர்களுக்கு அஸ்வின் நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, பரணி கிருத்தி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, பணவரவுகள் தேடி வரக்குண்டானதாக இருந்துருக்கும். இல்லைன்னு வருத்தப்படும் போது இறைவனுடைய அனுகிரகத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துடும். வியாபார விஷயங்களில் வெளியில் போய் முடியாத காரியம் வீட்டில் உட்காந்தே சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை இடமாற்றம் 1-2 முறை யோசித்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி சிந்திக்கிறத விட கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பக்திமயமான நாள். நிறையா காரியங்கள் மனசில் நினச்சின்றிருப்பேன், அதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சில நேரம் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தந்தையா தாயார், சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், அவளை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். தொழில் மாற்றம் பண்ணலாம், இனிமேல் வேறு தொழில் மாற்றம் பண்ணலாங்கிற சிந்தனைகள்லாம் உட்காந்து எழுதுவேன். அதே மாதிரி ஹோம்லேயே ஒர்க் பண்ண, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. புது புது சிந்தனைகள் உங்கள் மேல் அதிகாரியின் மூலமான பாராட்டுதல்களுக்கு வந்து குவியும். ரொம்ப பயந்துன்னு இருப்பேன், ஆனால் பயப்படாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாமை. ஐயோ சம்பளம் வராதோ அப்படின்னு ஃபீல் பண்ணவாளுக்கு வந்துடும். இந்த தினம் மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடாராசி என்பர்கள், ரொம்ப அன்பானவர்களை, பாசமானவர்களை, உங்களை நேசிப்பவர்களை பற்றி சிந்தனை பண்ணுறது, பேசுறது, ரொம்ப நாள் பேசாத வாட்ட திரும்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம், கடகராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் தோல்வியாகும் நினச்ச காரியம் வெற்றியாகிடும். ஜெயிச்சுடுவேன், முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுவேன். திருமண காரியம் யாரையும் நம்பப்படாது, நம்ம தான் பார்க்கணும், நம்மளே முயற்சி பண்ணுவோம். மேட்ரிமோனியில் நம்மளே பண்ணு, அதுக்கப்புறம் பெற்றவாட்டை சொல்லலாம் அப்படிங்கிற முயற்சி அளவுக்கு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் மற்றவா கையில் கொடுத்து பண்ணுறத விட உங்கள் கையில் பண்ண காரியங்கள் எல்லாமே நீங்கள் எல்லா காரியம் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். ஒரு தட்டு கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை ஃபோன் பண்ணிட்டேன்னா அந்த காரியம் சக்ஸஸாக உங்கள் மனசும் திருப்தியாகிடும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு, பணவரவுகள் தேடி வரத்துக்குள்ளான நல்ல நாள். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சட்டுன்னு ஹெல்ப் கேட்டால்
எனக்கே ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்தவர் என்ன ரொம்ப முக்கியமானவர், நம்ம பண்ணாமையும் இருக்கக்கூடாது, சரி நம்ம தெரிஞ்சவாட்டை கேட்டு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்து எடுத்து பண்ணுவேன். சொந்த பந்தத்தில் இட சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையில் தீரும். கல்யாண காரியங்கள்லாம் இப்படி இருக்க என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிக்கிறதோட இதுதான் நல்ல சான்ஸு, நம்ம சட்டுன்னு கேட்டு முடிவெடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரும். ரொம்ப தெரிந்தவா மூலமாக நிறைய ரெஃபரன்ஸில் வேலை வாய்ப்பு தொழில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். தெரியாதவாட்ட பணத்தை கொடுத்து ஏமாறப்படாது, கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, எல்லா காரியங்கள்லையும் தேர்ச்சி பெறுவேல், வெற்றி பெறுவேல். அப்பா, நமக்கு ஒரு சமயம் கிடச்சி இந்த சமயம்தான் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் உண்டு, அதுக்கு வேண்டி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நடந்து ஓரிரு நாளில் மாற்றங்கள் வந்திருக்கு இல்லையா, மாறாத உலகத்தில் என்ன இருக்குது, அதனால் கவலையே படாதீங்க. நிச்சயம் இந்த பிரச்சனைகள் தீரும், ஒற்றுமைகள் கூடி வரும். தூரத்தில் இருந்துருக்கோ, அம்மா அப்பாவை பிரிஞ்சோ இல்லை சொந்த பந்தத்தை பிரிஞ்சோ இருந்துருக்குவா, எப்படி இருக்கவாலோ நம்ம எப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் அப்பப்போ தோணும். நம்மளுக்குன்னு ஒரு வரும்போது எதுவுமே இல்லையே, கடவுளே உதவி செய்யலையேங்கிற கோபங்கள்லாம் வரும். சரி நம்ம சுவாமி தானே, கோவிச்சுண்டா தப்பு இல்லை, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சரி அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போங்கிற சொல்கிற காரியத்தில் ஒரு நல்ல விஷயமும் அடங்கிடும். நல்ல விஷயம்னா என்ன, நமக்கு வர கெட்டது தள்ளி போயிடும். சில சமயம் பார்த்துட்டேன்னா அதில் தான் நல்லது இருக்கும், ஆனால் அதை விட்டுடுவோம் நம்ம. அதனால் ஆராய்ந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லுங்கள். துளாராசி அன்பர்கள், இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பை பற்றி சிந்தனை பண்ணுவேன். குழந்தைகள் அம்மா அப்பாவை பற்றி சிந்தனை பண்ணுவேன். இப்படி நிறைய விஷயங்கள் மனசில் தோணி எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு அற்புத திட்டங்கள் தோணும். துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. நினைத்த காரியத்தையே வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு. ரிச்சிகராசி என்பவர்களே, நன்மைகள் கூடி வரும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படி நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நிறைய சண்டை நடந்தது சார். இன்றைக்கி நாங்கள் பேச போய் திருப்பி பேசி இந்த விஷயத்தில் யார் மேலே தப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கோ. அதாவது உங்கள் பேர்லேயும் தப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டென்ஷனை மற்றவாட்டை காமிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் எடுத்து முடிவெடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பா. சில பேர் ஒத்துழைக்க மாட்டான்னு பயம் இருந்துருக்கும், ஆனால் அவளும் சேர்ந்து நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஒத்துழைக்கும் போது ஆச்சரியப்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பவர்கள், இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உண்டு, சந்தோஷங்கள் உண்டு, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன காரியங்கள் எடுத்து வீட்டில் பண்ணுவேல். அதே சமயத்தில் சில காரியம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணலாம்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ கோவிச்சு பேர் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே போய் ஹெல்ப் பண்ணுவேன். உத்தியோக விஷயங்களில் பயந்துன்னு இருந்தது பயப்பட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கவா, வேலை இடமாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவா, ஆன்லைனில் ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணவா, அவளுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரும். ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், சார் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துன்னு இருக்கு, நீங்கள் ஜோதிடம் பற்றி சொல்லின்னு இருக்கல, ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ மனம் தேர்த்தியாச்சு தெரியுமா சார். நீங்கள் சொன்ன அந்த மாரல் ஸ்டோரி எங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இந்த மந்திரத்தை ஜெபிச்சு இந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இன்னும் ஏன் நிறையா பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சருடைய அந்த ஃபண்டுக்கு நிறையா பேர் பணம் கொடுத்துருக்கா, பிரதம மந்திரியோட இதுக்கு பணம் கொடுத்துருக்கா. நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நான் பண்ணுறேங்கிற ஆர்வம் நிறையா பேருக்கு இருக்குது. முடியாத வாழ்க்கை எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஆன்லைனில் நிறையா பேர் ஜாபுக்காக ட்ரை பண்ணேன்,
நேற்று கூட ஒருத்தர் ஜாபுக்காக ட்ரை பண்ணி இதே தனுராசி என்பவர்கள் அவருக்கு வந்து கேட்டு சார் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தனுராசி என்பவர்கள் முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே சுகமான பான்னு பயந்துன்றிருந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கனவுகள் பழிதமாக ரொம்ப அற்புதமான கனவு வந்ததே நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடல் உபாதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். வயசானவாளை பற்றி நிச்சயம் கவலைப்படணும். கூட மாட இருந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினம் மகரராசி என்பர்கள் நிறையா படிப்பேன், நிறையா விஷயம் தெரிஞ்சுப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, நவகிரக வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களை லாபங்கள் வந்து குவியும். நிறைய பேருக்கு மதிப்பு மரியாதை கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களோட ஆட்டிடியூட், உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சின்ன சின்ன பேச்சு எல்லாத்தையும் மாற்றிக்கொள். புதுசாக பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், அதன் மூலமாக கூடிய சீக்கிரம் வெற்றிகள் கூடும். குழந்தைகளோட காரியங்கள்லாம் அமோகமான பலன் தரும். அவளே முன் வந்து சில விஷயங்கள் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணக்கூடியவான், உங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவான். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மிக அற்புத பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே நலன்கள் நன்மைகள் கூடிவோம். சில விஷயங்கள்லாம் மனசில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இதை சரி நினைப்பில் சரி, இதை தப்பு நினைப்பில் தப்பு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுடைய குணாதிசயங்களில் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் பேசாதவாட்ட பேசுவேன். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தது, நிறைய பேர் சார் நான் கோயிலில் திருவண்ணாமலை கோயிலில் போனதை நினச்சேன். நீங்கள் சொல்லும் போது ஒருத்தர் ரெகுலராக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். சிவன் கோயிலுக்கு உள்ளே போகும்போது நினச்ச விசிறி சுவாமிகளை பற்றி, அவர் கூட உட்கார்ந்த தருணத்தை பற்றி நினச்சேன். எனக்கு உடனே அந்த நினச்ச உடனே கண்ணில் ஜலம் வந்தது. அம்பாளை பற்றி நினச்சேன். நீங்கள் சொல்லும்போது திருப்பதி நாங்கள் போனதை பற்றி நினச்சேன். நிறையா பேர் ரெகுலராக கமெண்ட்ஸில் யூடியூப்பில் நிறையா கமெண்ட்ஸில் போட்டுருப்பான். யாராவது ஒருத்தர் எதிர்மையாக பேசுனா இவாளே அவளுக்கு பதில் சொல்கிறான். அந்த மாதிரி நிறையா அன்பர்களுக்கு முந்தைய நாள் அதாவது அந்த தெய்வத்தை பற்றிய இறை வழிபாட்டை பற்றி நம்ம சொன்னது ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அவளுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுன்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த ஆன்மீகத்தோட ரொம்ப முக்கியமான தகவல். நம்ம பாபங்கள் போகிறதுக்கும் செய்யாத தெரியாத செய்த தவறுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பிராய சித்தம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வேதத்திலேயே தூர்வா சூக்தம்னு உபனிஷத்தில் நாராயண உபனிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமான மந்திரம், 1-8-2 மந்திரம். இந்த மந்திரம் நாராயண உபநிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்ல சுத்தமான மண் இருக்கு இல்லையா, அருகம்புல், அருகம்புல் சுத்தமான மண், குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுறோம். ஆனால் மந்திரம் வந்து வேறு மந்திரம், நம்ம பிள்ளையாரை வழிபட்டால் போதும். ஏன்னா மந்திரம் வந்து நம்ம சொல்ல முடியாது, பெரிய மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரம் நம்ம சொல்லாத பிள்ளையார மனசில் நினச்சிட்டு என்னுடைய பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த அருகம்புல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணலாம். நல்ல சுத்தமான மண் அருகம்புல் எடுத்து வச்சுட்டு ஸ்நானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வச்சுட்டு மேலே ஜலத்தை ஊற்றிக்கலாம், அதை சுத்தமாக கழுவிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாபங்கள் போகும். அந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம வந்து படிக்கணும்னு கிடையாது, படிக்கணும்னு கிடையாது, சும்மா கேட்டுண்டாலே போதும் உங்களுக்கு ஒரு சாதாரணமான லைன். ஏன்னா இது பதத்தோடு படித்தாதான் பலன்கள் உண்டு. ஆனால் பிள்ளையாரை நீங்கள் நினச்சிருந்தாலே ரொம்ப விசேஷமானது. இந்த மந்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரா சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வ
மாம்பதே பதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரசா தலைக்கு மேலே வச்சு ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வேண்டிட்டு என்னுடைய பாபங்கள் போங்கணும் அப்படின்னு வேண்டிக்கும். ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரம் தூர்வா சூக்தம்னு சொல்லுவாள். தூர்வா அப்படின்னா அருகம்புல்லுன்னு சொல்கிறது. அருகம்புல்லுக்கு அவ்வளோ பலங்கள் உண்டு. பிரகிருதண்டி முனிவருடைய கதை கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய கதையில் பில்வத்தை அதாவது அருகம்புள்ள அவர் வேண்டி அந்த அருகம்புல்லுக்கு ஈட இந்திரனே இந்திரலோகத்தையே வைத்தாலும் அது நகரில் பிள்ளையாரை வேண்டின உடனே அது வந்து பலமாக மாறித்தான். அந்த மாதிரி அருகம்புல்லுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால தான் மூலிகையில் அருகம்புல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து அருகம்புல்லை பற்றி பார்த்தோம். இது தூர்வா சுக்தம்ங்கிற சூக்தத்தில் இருக்குது. நம்மளுடைய பாபங்கள் போகிறதுக்காகவும் நம்மளுடைய தெரியாத செய்த தவறுகளுக்கு உண்டான அற்புதமான ஒரு முறைகள் பார்த்தோம். இது ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகம். நன்றி.